இயக்குனர் ராஜேஷ் இயக்கத்தில் ஹன்சிகா நடிப்பில் காதலும் காமெடியும் கலந்த MY3 வெப் சீரிஸ் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். ஒழுங்கற்ற மாதவிடாய், கர்ப்பப்பை கட்டி, கருக்குழாய் அடைப்பு, தைராய்டு போன்ற பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர். அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கு தற்போதைய நிலையில் ஜாமீன் வழங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தற்போதைய நிலைன்னு அவங்க சொல்கிறது எதை மீன் பண்ணி சார் சொல்லியிருக்காங்க? உங்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது, தொடர்ந்து நீங்கள் இந்த பதவியில் இருப்பது தார்மீக ரீதியாக சரியில்லை அப்படிங்கிறது மாண்பு உயர்நீதிமன்றம் சொல்கிற போது அவர் வகிக்கிற அந்த பொறுப்பு அந்த பதவியிலிருந்து அவர் விலக்கவே இல்லை. அப்போது அவருக்கு ஏன் அந்த பதவி அந்த அந்த பொறுப்பு அந்த அதிகாரம் தரப்பட வேண்டும் அப்படி இருக்கும்போது எப்படி பணி வழங்க முடியும்? துணை மறுக்கப்படுவதற்கு என்னை பொறுத்தவரையில் தனிப்பட்ட முறையில் என்னை கேட்டால் அது மிக மிக வலுவான ஒரு காரணம். நீங்கள் வந்து உடல்நலத்தை காரணம் காட்டி வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் அந்த உடல்நலத்தை வைத்துக்கொண்டு அவரால் அந்த பொறுப்பை வைக்க முடியும் என்று சொன்னால் அப்போது எல்லாமே அடிபட்டு போகுதில்லை. அமைச்சராக தான் இருக்கிறார், ஆனால் அந்த அதிகாரத்தை அவரெல்லாம் பயன்படுத்த மாட்டார், துஷ்பிரயோகம் செய்ய மாட்டாருங்கிறதுக்கு என்ன அதிகாரம், என்ன ஒரு முகாந்திரம் சொல்லுங்கள். நிச்சயமாக சாட்சியங்கள்லாம் இருக்குது, ஆவணங்கள் இருக்குன்னு, இதற்கெல்லாம் எந்த ஒரு சேதமும் வந்துவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கொடுக்கலாம் இல்லை. அதற்காக தான் இந்த நீதிமன்ற காவல் இன்னும் 2 நாட்களில் முடிய இருக்கிறது. அதனால் இப்போ எதுக்கு பிணை தருகிறது, அதுக்கப்புறம் அதுக்கு நீட்டிப்பு இருக்கிறதா இல்லையா என்பதை பார்த்துக்கொண்டு முடிவு செய்யலாம். ஒருவேளை நீட்டிப்பே இல்லை வச்சுக்கலேன். பிணை வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட அந்த வாதங்கள் அத்தனை வலுவானதாக இல்லையோ என்று எனக்கு தோன்றும். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் வருமான வரித்துறை முன்னாள் அதிகாரி பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம், வாழ்த்துகள். அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கு நம்ம நிறையாவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த ஜாமீன் மனு வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க நீதிபதி அவர்கள். ஸோ அதற்கான காரணங்கள் வந்து பின்னர் அறிவிக்கப்படும், இப்போது வந்து அனௌன்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அது மட்டும் இல்லாமல் தற்போதைய நிலையில் ஜாமீன் வழங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தற்போதைய நிலைன்னு அவங்க சொல்கிறது எதை மீன் பண்ணி சார் சொல்லியிருக்காங்க? பேசுவோம், அது முன்னால் எப்பவும் போல இது கட்டாயம் சொல்லியே ஆகணும். ஏன்னா எந்த ஒரு குறிப்பிட்ட வழக்கு பற்றியும் நம்ம பேசுவதில்லை, சரிங்களா? ஏன்னா இதில் வந்து ரொம்ப பொலிட்டிக்கலி சென்சிட்டிவ் கேஸ் நமக்கே தெரியும். அது இல்லாமல் ஏற்கனவே இது பற்றி விவாதங்கள் வாத பிரதிவாதங்கள்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் மாண்பு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அதனால் அந்த தீர்ப்பை பற்றியது இல்லை இது. அதனால் இப்போது பிணை மறுக்கப்பட்டிருக்கிறது, ஜாமீன் தர முடியாது சொல்லியிருக்காங்க. அதை நான் முழுமையாக வரவேற்கிறேன். ஒரு புலனாய்வு அமைப்பு ஒருவர் மீது குற்றம் சாட்டுகிறது, ஏதோ ஒரு வலுவான ஒரு குற்றம் இருப்பதாக கருதுகிறது, அதற்கான முதல் தகவல் அறிக்கை தந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இதெல்லாமே பார்க்குறாங்க. அப்படி பார்க்குற போது எனக்கு தெரிந்த வரையில் தனிப்பட்ட முறையில் இது வலுவான வழக்கு, ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்லிகிட்டே வருகிறோம். அப்படி வருகிற போது இதற்கு பிணை மறுக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அப்படிங்கிறது போது நான் மிக முக்கியமாக வரவேற்கிறேன். சார், இப்போ நீங்கள் வலுவான வழக்குன்னு சொல்கிறீங்களா சார்? அது வந்து பிஎம்எல்ஏ இன்வால்வ் இருக்கு, எல்லாமே வலுவான வழக்கு தான். ஆமாம், வலுவான வழக்கு தான். ஆமாம், நான் சொல்வது எல்லாமே செய்திகளின் அடிப்படையில் தான். நமக்கு என்னெல்லாம் செய்திகள் வெளியே தெரிகிறதோ அதன் அடிப்படையில் பார்க்குற போது இது மிகவும் வலுவான வழக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். இது தொடர்பாக ஏற்கனவே பல முறை பார்த்துருவோம். இது ஒரு வலுவான வழக்கு, அதில் எதுவும் சந்தேகமே வரல ஒரு முறை கூட. அப்புறம் இரண்டாவது, தற்போது சூழலில் இது மறுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கும்போது தற்போது சூழல் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதனால் நீங்கள் கூட ஒரு நிலைமை பாருங்களேன். எனக்கு தெரிந்த வரையில் செய்திகளின் அடிப்படையில் மாண்புமை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு, ஏன்னா உங்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது, தொடர்ந்து நீங்கள் இந்த பதவியில் இருப்பது தார்மீக ரீதியாக சரியில்லை அப்படிங்கிறது மாண்புமை உயர்நீதிமன்றம் சொல்லுகிற போது அவரை அதிலிருந்து நீக்கியிருக்க வேண்டும், அல்லது அவர் விலக்கியிருக்க வேண்டும். நீக்கியிருக்கணும் கூட கொஞ்சம் கடுமையான வார்த்தையாக இருக்கலாம், நமக்கு அது வேண்டாம். சிறிது காலத்துக்காவது அவர் எழுந்து விலக்கி இருக்க வேண்டும். ஆனால் அவர் வகிக்கிற அந்த பொறுப்பு அந்த பதவியிலிருந்து அவர் விலக்கவே இல்லை. மாண்புமை உயர்நீதிமன்றம் நேரடியாக சொல்லியது எனக்கு தெரிஞ்ச வரையில், இது சரியில்லை. அதனால் அது வந்து நீடிக்கோடு இருக்காதோ அவங்களுடைய முடிவு. அரசமைப்பு சட்டத்தின்படி அதிகாரம் இருக்கிறது, ஆனால் தார்மீக ரீதியாக அது சரியில்லை, அறநெறிகளின்படி பார்க்கிற போது இது சரியில்லை என்று மாண்புமை உயர்நீதிமன்றம் சொல்லிய பிறகும் கூட அவர் தொடர்ந்து அப்படியே அதில் நீடிக்கிறார் என்று சொன்னால் அதே மாண்புமை நீதிமன்றம் எப்படி எடுத்துக்கொள்ளும் நீங்கள் நினைக்கிறீங்க? தார்மீக ரீதியாக சரியில்லை, அறநெறிகளின்படி இது தவறு, இவர் நீடிப்பு கூடாது என்று சொல்லிய பிறகும் கூட நீடிக்கிறார் சொன்னால் அப்போது அவருக்கு ஏன் அந்த பதவி அந்த பொறுப்பு அந்த அதிகாரம் தரப்பட வேண்டும் அப்படி இருக்கும்போது எப்படி பணியை வழங்க முடியும்? என்னை பொறுத்தவரை சொல்கிறேன். ஸோ நான் சொல்கிறது என்னோட சொந்த விளக்கம் தான், இது மை ஓன் இன்டர். அதாவது நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அந்த அமைச்சர் பதவி தான் இப்போ அவருக்கு அந்த ஜாமீன் மனுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு தோணும். ஏன்னா தற்போது சூழல்னா என்னை பொறுத்தவரை நான் அப்படி தான் பார்ப்பேன், நான் அப்படி தான் பார்ப்பேன். அது தவறாகவும் இருக்கலாம். மாண்புமை நீதிமன்றம் எந்த கண்ணோட்டத்தில் சொல்லியிருக்கிறது, எந்த பார்வையில் அது அடங்கியிருக்கிறது என்று எனக்கு தெரியாது. அதான் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க, ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருக்காரு, வெளியே வந்தால் வந்து சாட்சியங்களை. வலுவான காரணம், அது மிக வலுவான காரணம். பிணை மறுக்கப்படுவதற்கு என்னை பொறுத்தவரையில் தனிப்பட்ட முறையில் என்னை கேட்டால் அது மிக மிக வலுவான ஒரு காரணம். தார்மீக ரீதியிலே அறநெறிகளின் அடிப்படையிலே இவர் சிறிது காலத்துக்காவது அந்த பொறுப்பிலிருந்து இவர் விலக்கி வைக்கப்பட்டிருந்தால் அநேகமாக பிணை கிடைத்திருக்கும் நான் நம்புகிறேன். இல்லாத போது அது ஒரு அதிகாரமிக்க பதவி தானே,
நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நீங்களே கூட பல முறை கேட்டிருக்கீங்க இவரை வந்து கைது செய்ய வேண்டும் என்றால் காவல்துறை அதிகாரிகள் அழைத்து போவதாலாம் எப்படி செய்வாங்க, நீங்களே கேட்டிருக்கீங்க. உங்களோட இன்டர்வியூவில் ஒரு அவருடைய வணக்கம் வைப்பாங்களா, சல்யூட் அடிப்பாங்களா, ஏன்னா அவர் வந்து ஒரு மாண்புமிகு அமைச்சராக இருக்கிற போது எப்படி பிகேவ் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே அந்த தர்மசங்கடம் இருக்குல்ல, அப்போது இது மாதிரியான தர்மசங்கமான சூழலை ஏன் ஏற்படுத்தி தர வேண்டும் அப்படிங்கிறது தான். அதுக்குள்ளே இவ்வளோ அரசியலுக்குள்ளே நான் போக விரும்பலை, அது தனி அது அரசியல்வாதிகள் பேசட்டும். தனிப்பட்ட முறையில் என்ன கேட்டால், துணை மறுக்கப்படுவதற்கு அது மிக வலுவான ஒரு காரணமாக நான் பார்ப்பேன். என்னென்னா, இத்தனைக்கு பிறகும் மாண்புமிகு உயர் நீதிமன்றம் நேரடியாக வெளிப்படையாக சொல்லிய பிறகும் கூட அறநெறிகளின் அடிப்படையிலே அவரை விலக்கி வைப்பதற்கு தயாராக இல்லை என்கிற போது, அவர் தொடர்ந்து அந்த பதவியில் இருப்பார், அவருக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது, அந்த அதிகாரம் இருக்கிறது என்கிற போது, அதிகாரமிக்க நபராக அவர் இருப்பதற்கு எந்த தடையும் இல்லை என்று சொன்னால் சிறையில் இருப்பதற்கும் எந்த தடையும் இல்லை. அது எப்படி இருக்க முடியும்? நீங்கள் வந்து உடல்நலத்தை காரணம் காட்டி வெளியே வர வேண்டும் என்று சொன்னால், அந்த உடல்நலத்தை வைத்துக்கொண்டு அவரால் அந்த பொறுப்பு வைக்க முடியும் என்று சொன்னால், அப்போது எல்லாமே அடிபட்டு போகுது இல்லை சார். அவர் வந்து இப்போ இலாக்கா இல்லாத அமைச்சராக தான் வச்சிருக்காங்க, இந்த போர்ட்ஃபோலியோஸ் வந்து அவர் கவனிக்கல, அமைச்சர் பொறுப்பில் இருக்காரு, இருந்தாலும் பொறுப்பில் இருக்காருல்ல, அதுக்கு என்ன அவசியம்? அதுக்கும் உடல்நிலைக்கும் சம்மந்தம் இல்லை சார். இப்போ வந்து அவர் ஜாமீன் மனுவில் அதுக்கு என்ன அவசியம் இருக்கிறதுங்கிறது, பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, பெட் ரெஸ்ட்ல இருக்கணும், தொடர்ந்து ஓய்வில் இருக்கணும், சார்ஜ் ஷீட்லாம் வந்து பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து எனக்கு ஜாமீன் கொடுக்கணும்னு சொல்லி தான் அவர் வந்து அப்ளை பண்ணாரு. இந்த வாதம் எனக்கும் புரிந்து கொள்ள முடிகிறது. உடல்நிலை சரியில்லைங்கிறதுக்காக அவர் நீக்கணுமா, அவசியம் இல்லை அப்படிங்கிற போது அது எனக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அதிகாரம், அதாவது நீங்கள் சொல்லுவோம், இலாகாவே இல்லாத ஒரு அமைச்சராக ஒரு நீடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? உடல்நிலை சரியில்லை, அவர் வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது, இருந்தாலும் அவர் தொடர்ந்து அப்படி நீடிப்பார்னு சொல்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்கிறது? இதை மாண்புமிகு நீதிமன்றம் கருத்தில் கொள்ளும் தான் நான் நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ இது ஒரு காரணமாக எடுத்துக்கலாம் சார். இன்னொன்று காரணம், மிக முக்கியமான காரணமாக நான் பார்க்குறேன் என்னென்ன, நான் மீண்டும் சொல்கிறோம், இது வந்து அது அதுக்கு பின்னால் கூட அரசியலோ அது என்ன அவசியம் இருக்கிறது என்பதால் நமக்கு வேண்டாம், அதெல்லாம் அரசியல்வாதிகள் முடிவு செய்து கொள்ளட்டும், அது நமக்கு தேவையில்லை. பொதுவாக ஒரு வழக்கு இப்படி வருகிறது, அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு அரசு அலுவலர் இருக்கிறார், அவர் மீது இது மாதிரி குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறோம் வச்சுக்கலாம், அவர் சிறையிலிருந்து 48 மணி நேரத்துக்கெல்லாம் அவர் வந்து இடைநீக்கம் செய்யப்பட்டு விடுவார், சஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க இல்லையா? அப்போ சஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னா என்ன அர்த்தம்? அவர் வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டதுன்னு அர்த்தம் இல்லை, அவர் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது, அவர் நீதிமன்ற காவலில் இருக்கிறார் அல்லது ஏதோ ஒரு காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறார் அப்படின்னு வெளியெடுத்துடுறாங்க. அப்போது அது போலீஸ் கஸ்டடியாக இருந்தாலும் ஜுடிஷியல் கஸ்டடியாக இருந்தாலும் எதில் இருந்தாலுமே அவர் வந்து இப்போ இடைநீக்கம் செய்யப்பட்ட கருதப்பட்டு விடுவார், இடைநீக்கம் செய்யணும் கூட பரவாயில்ல. அப்போது என்ன அர்த்தம்? இவர் வந்து இவருமே குற்றம் சுமத்தப்பட்டிருக்க பூரா அவர் அந்த பதவியில் அந்த பொறுப்பில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் வச்சுருக்காங்க. அப்படி சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பணியாளருக்கோ அலுவலருக்கோ இப்படி இருக்கிற போது, ஒரு ஒரு சர்வ அதிகாரமாக ஒரு ஒரு அமைச்சராக இருக்கிற போது அது எப்படி சரி வரும் அப்படிங்கிறது தான், சரிங்களா? அதனால எனக்கு மீண்டும் இப்போது நீங்கள் கூட பல முறை கேட்டிருக்கீங்க, டெல்லியில் இதே மாதிரி ஒருவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது, அவருக்கு பிணை தரப்படவில்லை அப்படிங்கிற போதெல்லாம் கூட நீங்கள் அவர்கள் பின்னாடி அந்த அதிகாரத்தை பார்க்கத்தானே செய்யணும். அப்போது அந்த அதிகாரம் தவறாக பயன்படுத்தப்படாதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் தர முடியும்? அப்போ என்ன ஒன்றே ஒன்று பண்ண முடியும்? அந்த அதிகாரத்தில் அவர் இல்லை அப்படின்னு சொன்னால் தான் குறைந்தபட்சம் ஒரு நம்பிக்கையாவது வரும் இல்லையா? பொதுமக்களுக்குமே கூட அவர் மேலே குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது, 100 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருக்கிறார், மிக கடுமையான குற்றங்களை அமலாக்கத்துறை முன்வைக்கிறது, முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது, இவ்வளவுக்கு பிறகும் கூட ஆனால் தொடர்ந்து அதே அதிகாரத்தில் இருப்பார் அப்படின்னு சொன்னால் பொதுமக்கள் அதை எப்படி பார்ப்பார்கள்? அந்த சலுகை உங்களுக்கு எனக்கு கிடைக்குமா? யோசிச்சு பாருங்களேன். இப்போது ஒரு சாதாரண ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறதா கூட இருக்கட்டுமே, சரிங்களா? உங்களுக்கும் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க, நேயர்களுக்கெல்லாம் தெரியும், ஏதோ தனியார் நிறுவனத்தில் ஏதோ வேலை பண்ணுறாரு, அவர் ஏதோ ஒரு தகராறில் வந்து போலீஸ் பிடிச்சி போயிட்டாங்கன்னா அடுத்ததுலாம் அவர் வேலைக்கு வராது தான் சொல்லுவாங்க, உண்டா இல்லையா? எல்லா தனியார் நிறுவனத்துக்கும் உண்டு. ஏன் அது நிரூபிச்சுட்டு வரட்டும், வேலைக்கு எடுத்துக்கலாம், இப்போ வேணாமா உண்மையில ஏதோ கேஸ் இருக்குது வேணாமா சொல்லி வச்சுருவாங்க. அப்படி எல்லா இடத்துலையுமே அது இருக்கிறது. ஆனால் இங்கே மட்டும் அப்படி இல்லை, மாண்புமிகு உயர் நீதிமன்றமே சொன்னாலும் கூட அவர் விடுவிக்கப்பட மாட்டார் அப்படிங்கிற போது அப்போ பிணைக்கு எதிரான ஒரு வாதமாக தான் இருக்குது. சார், இப்போ நீங்கள் இது ஒரு காரணமாக எடுத்துக்கலாம் சார். இப்போ இடி தரப்பில் வந்து நீதிமன்றத்தில் வாதங்கள் நடைபெறும் போது அவங்க சொன்ன ரீசன் என்னன்னா, சப்போஸ் இவர் அமைச்சர் பதவியில் இருக்கார், இவரை வந்து ஜாமீன் கொடுத்தால் சாட்சியங்களை வந்து கலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ட்டு. ஸோ அதில் எந்த அளவுக்கு சார் அதுக்கான முகாந்திரம் இருக்கா இல்லையாங்க? அவர் கலைப்பாரா இல்லையாங்கிற வேறு விஷயம், இதையே தான் நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டுருக்கு. இப்போ நான் சொன்னது காரணமே அதுதான், நான் சொன்னதையே தான் அமலாக்கத்துறையும் சொல்லியிருக்கிறது. என்ன அவரிடம் அதிகாரம் இருக்கிறது என்கிற போது அவர் பயன்படுத்த மாட்டார் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன உத்தரவாதம் தருவீங்க? அமைச்சராக தான் இருக்கிறார், ஆனால் அந்த அதிகாரத்தை அவரெல்லாம் பயன்படுத்த மாட்டார், துஷ்பிரயோகம் செய்ய மாட்டாருங்கிறதுக்கு என்ன அதிகாரம், என்ன ஒரு முகாந்திரம் சொல்லுங்கள். நம்புவதற்கு எனக்கு என்ன அடிப்படை காரணம் இருக்கிறது? எனக்கு எதை இதே அடிப்படையாகவே நான் நம்புவேன் இருக்கு இல்லையா? அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். அந்த குறைந்தபட்சம் அந்த அளவுக்கான ஏதேனும் ஒன்று இருந்திருக்க வேண்டும். அப்படி இல்லாத போது இப்போ இருக்கிற சூழலில் அவர் விடுவிக்க முடியாதுங்கிறதுக்கு அதுவாக காரணமாக இருக்கும் நான் நினைக்கிறேன் சார். அதே மாதிரி இப்போது அமைச்சர் தரப்பில் கபில் சிபில் அவர்கள் வந்து வழக்கறிஞராக ஆஜராகி அவங்க வந்து சில வாதங்களை முன் வச்சார். இந்த மாதிரி கஸ்டடியில் இருக்கும்போது இடி தரப்புலேருந்து
நீங்கள் பிஜேபியில் ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கொஷின் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்கும் போது இது உண்மையிலேயே வந்து எப்படி இது அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த வாதங்கள் போது முன் வச்சார். ஸோ இதில் ஒரு பாயிண்ட் இருக்குல்ல சார்? நிச்சயமாக அதில் பாயிண்ட்டே இல்லை மேடம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஏன்னா இந்த பொலிட்டிக்கல் சென்சிட்டிவ் கேஸ், அவர் மிகச்சிறந்த ஒரு வழக்கறிஞர், இந்தியாவில் மிகவும் பிரபலமான மிகவும் நல்ல ஒரு திறமையான வழக்கறிஞர். அதனால் இந்த வாதத்தை என்னால் ஒரு துளி அளவு கூட நம்ப முடியாது, மன்னிக்கணும், சுத்தமாக ஏற்றுக்க முடியாது. இதில் வந்து உண்மை என்பது அறவே இல்லைன்னு சொல்லுவேன் நான். அப்படிலாம் கேட்குறதே இல்லை. எந்த ஒரு பிள்ளைனா இப்போ எதுவாக இருந்தாலும் சரி, அது மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறையாக கூட இருக்கட்டும், இன்னும் மாநில அரசுக்கு இருக்கிற காவல்துறையாக இருக்கட்டும், வழக்கு பதிவு செய்வதற்கு முன்னாடி நீ இந்த கட்சியில் சேர்றியா, அவங்க மேலே வழக்கு போடாமல் இருப்பேன், எனக்கு தெரியும் இப்படி யாரும் கேட்குறதா தெரியவே இல்லை. ஆஃபீஸர்ஸ் யாரும் ஆஃப் தி ரெக்கார்டை கூட கேட்க மாட்டாங்க. நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக இல்லை, சர்வசத்தியமாக இல்லை. அது வந்து அது எப்படி இந்த மாதிரி ஒரு வாதத்தை ஒரு மாண்பு நீதிமன்றத்துக்கு முன்னால் வைக்க முடிகிறது அப்படின்னு தெரியல. அப்புறம் இரண்டாவது, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்டவங்களையும் எனக்கு மிகப்பெரிய வருத்தம் உண்டு, மிகப்பெரிய வருத்தம் உண்டு. இங்கே பாருங்களேன், அமலாக்கத்துறையோ இல்லை சிபிஐயோ இன்கம் டாக்ஸோ இல்லை லஞ்ச ஒழிப்புத்துறையோ அதெல்லாம் ஏதோ குற்றத்தை கண்டுபிடித்து அதை களைவதற்காகத்தான் பணியில் இருக்காங்க. அவங்க மேலே நீங்கள் இந்த மாதிரி களங்கத்தை கொடுத்துட்டு போனீங்க வச்சுக்கோங்க, நாளைக்கு என்ன வேலை நடக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அது மிக முக்கியமான பணி இல்லையா? ஊழலை களைவதுங்கிறது மிக முக்கியமான ஒரு பணி. அது அது யார் மீது வந்தாலும் சரி, அது எந்த கட்சிக்காரங்கெல்லாம் தனி, அது வந்து வேறு யாரோ பார்த்துட்டு போட்டோம். ஒருவருமே குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது, ஊழல் ஈடுபட்டிருக்கிறாங்கிற போது அது அந்த ஒரு துறை அதுமாதிரி நடவடிக்கை எடுக்கிற போது அந்த துறையின் மீது இது மாதிரி சேற்றை வாரி இறைத்தி விட்டு போவது, கலவம் கற்பிப்பது இருக்கு இல்லையா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது மிக 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 மோசமான ஒரு சைட். இன்னொரு வாதத்தையும் முன் வச்சாங்க, என்னென்னா அவங்க இ ஃபைல்ஸ், அந்த ஆதாரங்களில் வந்து இ பில்ஸ் நிறையா இருக்குது, அந்த பில்லில் வந்து நிறையா ஃபைல்ஸை வந்து டெலீட் பண்ணிட்டு நிறையா பில்ஸை வந்து இடி தரப்புலேருந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சாட்சியங்களை வந்து எக்ஸ்ட்ரா இவங்களே க்ரியேட் பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வந்து அந்த வாதத்தின் போது முன் வச்சார். ஸோ இதில் உண்மைத்தன்மை எப்படி சார் எடுத்துக்கலாம்? நான் ஏற்கனவே சொன்னது தான், ஏன்னா அவர் வந்து மிகவும் மதிப்புமிக்க ஒரு வழக்கறிஞர், நமக்கே தெரியும், வெரி ரெப்யூட்டட், வெரி ரினவுண்ட் அட்வொகேட்டு, சரிங்களா? அவர் அப்படிலாம் போகிற போக்கில் எதுவும் சொல்லிவிட்டு போவாருங்கிற மாதிரிலாம் இல்லை. அவர் மீது நமக்கு முழு நம்பிக்கை உண்டு, முழு மரியாதை உண்டு. ஆனால் இது எல்லாமே நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு துறையின் மீது இது மாதிரியெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு சுமத்துகிற போது அவர் பக்கம் வந்து அவர் பக்கத்து நியாயங்களை சொல்வதற்கு வாய்ப்பே தரப்படுவதில்லை, சொல்ல முடியல. இப்போது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் யாரோ ஒரு ஆஃபீஸர் வெளியே வந்து ப்ரெஸ் மீட் வச்சு இந்த மாதிரிலாம் பேசுகிறதுல அவங்களுக்கு அதிகாரமே இல்லை, அவங்களும் நீதிமன்றத்தில் தான் வந்து அவங்களும் சமைப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இது மாதிரியாக நம்ம வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை எதிரும் துறை மீது கண்ணை மூடிட்டு வச்சுட்டு போக வச்சுக்கோங்களேன், நாளைக்கு அதுமாரி இருக்க நம்பகத்தன்மையை குறைந்து போய்விடும், சரிங்களா? அது ரொம்ப தப்பு. இதெல்லாம் வேணுங்கிறேன் நான். வளர்ந்து வருகிற பொருளாதாரமாக இந்தியா இருக்கிற போது பொருளாதார குற்றங்களுக்கு எதிரான புலனாய்வு அமைப்புகளை நமக்கு மேலும் வலிமை சேர்க்க வேண்டும், அப்படி தான் நம்ம பண்ணணும் வேணாம். யாராக இருந்தாலுமே எந்த கட்சியாக இருக்கட்டும், அது நமக்கு பற்றி கவலை இல்லை. எந்த அளவுக்கு அவர்கள் வலிமையுடையவர்களாக இருக்கிறார்களோ அந்தளவுக்கு அவங்களால் பொருளாதார குற்றங்களை தடுக்கவே முடியும். ஆனால் நீங்கள் போகிற போக்கில் எல்லா புலனாய்வு அமைப்பும் அது தப்பு 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 சொல்லிகிட்டே போனீங்கன்னா அப்போ தவறு செய்வர்களுக்கு நீங்கள் ஊக்கம் கொடுக்குற மாதிரி ஆகிடும்ல, அதனால வேண்டாம் அப்படிங்கிறேன் நான். அதனால் இதெல்லாம் கூட மாண்பு நீதிமன்றம் கருத்தில் கொள்ளும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் ஆக்சுவலாக. அதனால் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. அந்த வாதத்தை பொறுத்தவரை நான் அடியோடு நிராகரிக்கிறேன், அடியோடு நிராகரிக்கிறேன், சந்தேகமே இல்லை. இதே மாதிரி எந்த ஒரு அரசுத்துறை மீது எந்த ஒரு குற்றச்சாட்டு வந்தாலும் நிராகரிப்பேன். தனிப்பட்ட முறையில் சொல்லுங்கள், அந்த அதிகாரி சரியில்லை, இவர் சரியில்லை, யாருமே வழக்கு போடுங்க, அதெல்லாம் வேறு. ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த துறையின் செயல்பாடு இப்படி தான் இருக்கிறது என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரி அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து ஜாமீன் வாங்குறதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்குன்னா அது வந்து அவர் உடல்நிலை. ஸோ அதை பேஸ் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நீங்களும் கடந்த கால நேர்காணலில் வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ நான் வந்து இப்போ வந்து தற்போதைய சூழ்நிலையில் வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த உடல்நிலைங்கிறது வந்து இந்த பிஎம்எல்ஏ ஆக்டில் ஏதோ ஒரு பேஸ் பண்ணி ஜாமீன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, அதுக்கும் பிஎம்எல்ஏ சம்மந்தம் இல்லை, பொதுவாகவே உண்டு. நான் ஏற்கனவே சொன்னது தான், 4-5 முகாந்திரங்கள் மிகவும் வலுவானதாக இருக்கும் எப்பவுமே. 1, உடல்நிலை. 2, முதுமை. முதுமை காரணமாக ஒருவருக்கு தரப்படுகிறது என்பது 2. அப்புறம் 3, மன அழுத்தம், மனச்சோர்வு, மன உளைச்சல், அவர் வேறு ஏதோ ஒரு விபரீத எல்லைக்கு அவர்கள் போய்விடக்கூடிய ஒரு காரணம், ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது, அப்படி சூழல் இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த மாதிரி சமயங்கள்லாம் பண்ண முடியும் இல்லை. 4, தேவையில்லை. இதன் மேலும் இந்த வழக்குக்கு தேவையில்லை, முகாந்திரங்களுக்குமான விசாரணைகள் முழுமையாக முடிந்துவிட்டன அப்படின்னு தொடர்கிற போது பண்ணே தரலாம். இது மாதிரிலாம் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு சூழல் இருக்கானா இல்லை, அது வந்து தனிப்பட்ட முறையில் அந்தந்த வழக்கெல்லாம் போய் பார்க்கணும். அதில் நீங்கள் சொன்ன மாதிரி உடல்நலம் கருதி தந்திருக்கலாம், அது முழுக்க முழுக்க மனிதாபிமான அடிப்படையில் செய்யக்கூடியது. இப்போது பிணை மறுக்கப்பட்டதுங்கிறனால மனிதாபிமானம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, நல்லா அமைச்சுப்போம். ஆனால் அதையும் மீறி எதுவும் ஒன்று மிகவும் மோசமாக இருக்கிறது அப்படிங்கிறத அர்த்தம் அதுக்கு. சொன்ன எப்போதே மாண்பு நீதிமன்றத்தை பொறுத்தவரை பிணையை பொறுத்தவரையில் எப்போதுமே மனிதாபிமானத்தோடு அணுகிறது, அதில் ரொம்ப திடமாக இருக்கேன்.
எல்லா நிபுணர்களும் அப்படி தான் பார்க்குறது. ஏன்னா பிணை என்கிறது கேட்ட உடனே தர வேண்டும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. ஏன்னா ஜெயிலுங்கிறது வந்து நார்மல் கிடையாது, ஆக்சுவலாக வெயில்ங்கிறது தான் முக்கியம், ஜெயிலில் வெயில் அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதையும் மீறி பிணை மறுக்கப்படுகிறது என்று சொன்னால் அதற்கான சூழல் இருக்கிறதுனால சொல்கிறோம். அப்போது முதல்ல நம்ம என்ன பண்ணணும், ஒரு நீதிமன்றத்தை ஏதோ ஒரு கோரிக்கைக்காக அணுகிறோம். நம்மகிட்ட ஏதோ ஒரு டிமாண்ட் இருக்குது, ஏதோ ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுருக்கோம், ஏதோ வி ஹாவ் எ ப்ளீ நமக்கு கொடுக்குறோம். கொடுக்குற போது அதற்கான அந்த கிரவுண்ட் ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ணணும்ல, பெயில் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். அப்போ என்ன பண்ணணும், குறைந்தபட்சம் அவர் அந்த அதிகாரத்துலேருந்து அவர் விலக்கி வச்சுட்டு அவர் வந்து விடுவிச்சுட்டு ஒரு சாதாரண மனிதராகத்தான் அவர் போயிருக்கார் அப்படிங்கிற போது பிணை தருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. அதெல்லாம் நம்ம பண்ணாமல் எல்லாமே அப்படியே வச்சுருப்போம், கிரவுண்டில் எந்த ஒரு கிரவுண்ட் சுச்சுவேஷன் எந்த மாற்றமுமே இல்லை, ஆனால் ஒரு பிணையில் கொண்டு வர வேண்டும் சொல்லிக்கிற போது அங்கே தான் நீதிமன்றத்துக்கு வந்து கொஞ்சம் இட்ஸ் அப்ரீஹென்சிவ் இன்ஃபேக்ட். அப்படி தான் நான் பார்க்குறேன். இது நீங்கள் வந்து பிணை கொடுக்குறத பற்றி பேசும்போது இடி வந்து ஒரு வேளை இதுக்கப்புறம் எதுவும் தேவையில்லை எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னா பிணை கொடுக்கலாம்ன்ட்டு ஒரு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஆனால் இப்போ வந்து அமைச்சர் மீது வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியாச்சு, இப்போ கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த சமயத்தில் வந்து இன்னும் ஏதோ ஒன்று இருக்குன்னா எப்படி சார், சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதுக்கப்புறமும் இடி வந்து ஏதோ இன்னும் விசாரணை தேவைப்படுதுன்னு நினைக்கிறாங்க? இல்லை இல்லை, அப்படி இல்லை, ஈடிக்கு எதுவும் தேவைப்படாது. ஆனால் இதற்கு மேலே வாதம் பிரதிவாதங்கள் விசாரணை குறுக்கு விசாரணைலாம் இருக்கும் இல்லையா, சாட்சியங்களை நிச்சயமாக சாட்சியங்கள்லாம் இருக்குது, ஆவணங்கள் இருக்குன்னு, இதற்கெல்லாம் எந்த ஒரு சேதமும் வந்துவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கொடுக்கலாம் இல்லை. அதற்காக தான் வேறு ஒன்றுமே இல்லை. இப்போது அமலாக்கத்துறையுமே கூட எந்த ஒரு வழக்கிலுமே குற்றம் சாட்டப்பட்டவரை நீதி காவலில் வைக்க வேண்டும் என்பது அமலாக்கத்துறையினுடைய ஆர்வமாக இருக்காது. அது அவங்களுக்கு எந்த ஒரு ஆர்வமும் இல்லை, அதில் ஒரு அக்கறையே இல்லை. விடுவிக்கணும் விடுவிச்சிடலாம். என்ன பயப்படுறாங்க அப்படின்னா, ஒரு வலுவான வழக்கு எங்கே நிறுத்து போய்விடக்கூடாதோங்கிற ஒரு அச்சம் இருக்கிறது அவங்களுக்கு. ஏன்னா அவங்களும் செய்ய, நீங்கள் வந்து அமலாக்கத்துறையுடைய அந்த இடத்துலேருந்து நீங்கள் பாருங்களேன், நாம் ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கிறோம், இவர் தவறு செய்திருக்கிறார் என்று சொல்கிறோம், இந்த தவறுக்கு வந்து அவர் நிரூபிக்கப்பட்டு அவர் தண்டனை தரப்பட வேண்டும், அதுதான் அமலாக்கத்துறையுடைய வேலைக்கு ஒரு சரியான ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு லாஜிக்கல் எண்டாக இருக்கும். அந்த லாஜிக்கல் எண்டுக்கு போகும்போது வழியில் என்னெல்லாம் தடைகள் இருக்கோ அதெல்லாம் வராமல் இருக்கணும் அவங்க பார்த்துப்பாங்க. அப்படி தான் பண்ணுறாங்க. இந்த இடத்துல கூட இப்போ கூட அமலாக்கத்துறை ஒரு குறிப்பிட்ட நபரை விடுவிக்கக்கூடாது இப்படியே தரக்கூடாதுன்னு சொல்கிற போது தனிப்பட்ட விரோதங்கள்லாம் எதுவுமே இல்லை, தனிப்பட்ட பகைமெல்லாம் எதுவுமே இல்லை. இது இட்ஸ் பார்ட் ஆஃப் மை டியூட்டி. என்னை பார்த்து நான் ஒரு பண்ணியிருக்கேன், இது ரொம்ப கரெக்டாக அங்கே தப்பு நடந்திருக்கு பார்க்குறேன், அதுக்கு வேண்டிய எல்லா எவிடன்ஸும் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன், கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் ஆனரபிள் கோர்ட்டுக்குனால. இப்போது மாண்புமே நீதிமன்றம் எல்லாவற்றையும் பரிசீலிக்கிறப்போது தயவுசெய்து இப்போதைக்கு பண்ணை தராதீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவ்வளோதான், இந்த கோரிக்கை கூட மாண்புமே நீதிமன்றத்து மூலம் தான் வைக்கிறோம். இப்போ நீதிமன்றம் எல்லாவற்றையும் பரிசீலிக்கிறது, பரிசீலிக்கிற போது தான் மாண்புமே நீதிமன்றம் என்ன நினைக்கிறது அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய சூழலில் பிணை தருவது தவறாக இருக்கும். நேரடியாக சொல்ல இவங்க வந்து வெளியே போனாங்கன்னா சாட்சியங்களை கழிச்சிருவாங்கன்னா மாண்பு நீதிமன்றம் அப்படிலாம் சொல்லாது, எப்பவுமே அப்படிலாம் சொல்கிறதில்ல. சூழல் சரியில்லை, காரணங்கள் வந்து பின்னர் தெரிவிக்கப்படணும், நீதிபதி அது சொல்லியிருக்காங்க, தெரிவிக்கலாம், அது வந்து மாண்பு நீதிமன்றம் தெரிவிக்கலாம். தெரிவிக்காமல் இருந்தாலும் ஒன்றும் தவறில்லை, சூழல் சரியில்லைன்னு சொன்னாலே அதே ஒரு காரணம் தான். அது எது மாதிரியான சூழல் சரி என்று விளக்கம்லாம் ஒரு வேளை தரலாம், அது கூட தேவைன்னு எனக்கு தோணலை ஆக்சுவலாக. ஒருவேளை மாண்பு நீதிமன்றம் அதுக்கான காரணமாக, இன்னொன்று கூட இருக்கிறது, ஒருவேளை அது ஒரு காரணமாக இருக்குமான்னு தெரியல. ஏன்னா அநேகமாக இந்த நீதிமன்ற காவல் இன்னும் 2 நாட்களே முடிய இருக்கிறது, அதனால் இப்போ எதுக்கு பிணை தருகிறது, அதுக்கப்புறம் அதுக்கு நீட்டிப்பு இருக்கிறதா இல்லையா என்பதை பார்த்துக்கொண்டு முடிவு செய்யலாம். ஒருவேளை நீட்டிப்பே இல்லை வச்சுக்கலாம், அப்போ பிணையை கூட தேவைப்படாது அப்படிங்கிற தோணலாம். அது நீதிமன்ற காவல் இப்போ நீட்டிக்கப்படலைன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து வெளியே வந்துடுவார் அந்த மாதிரி. அநேகமாக அப்படி தான் இருக்கணும், அது இன்னும் அவங்க தெரியல. ஏன்னா 2 நாட்கள் இருக்குது, ஆமாம், இன்னும் 2 நாட்கள் இருக்குது, எப்படி போகும் அப்படின்னு தெரியல. அதனால் இத்தனையும் இருக்குதுல, நேரடியாக உடனடியாக தீர்ப்பு சொல்லக்கூடிய சூழல் இப்போ இல்லை அப்படிங்கிறத மாண்புமிகு நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, அதுதான் சரியாக இருக்கும் தோணும். என்னை பொறுத்தவரையில் இந்த தீர்ப்பு வந்து நம் முழுமையாக வரவேற்கிறேன். எந்த தீர்ப்பாக இருந்தால் வரவேற்க போகிறோம் நம்ம, அதுவும் இல்லை என்னமோ மாண்புமிகு நீதிமன்றத்துக்கு தான் தெரியும், நான் வெளியிலேருந்து பேசுகிறோம், அங்கே இருக்கலாம் தெரியும் அது எது மாதிரியான நிலைமை இருக்கிறதுன்னு சொல்லி. அதனால் மாண்புமிகு நீதிமன்றம் இப்போது இப்படி கருதி இருக்கிறது, அதனால் இந்த தீர்ப்பை நான் முழுமையாக வரவேற்கிறேன். சார், இப்போ வந்து ஜாமீன் மனு வந்து இப்போ மறுக்கப்பட்டிருக்கு, இப்போ அடுத்து அமலாக்கத்துறை என்ன மாதிரியான ப்ரொசீடிங்ஸ் மேற்கொள்வாங்க சார்? ஏற்கனவே இருக்குது சார், நம்ம ஏற்கனவே சொன்னது தான், நம்ம வந்து முதல் தகவல் அறிக்கை தந்து விட்டாச்சு, வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அமலாக்கத்துறையை சேர்ந்த வழக்கறிஞர்கள் அங்கே வழக்கை கொண்டு செல்ல இருக்கிறார்கள். அதில் வழக்கில் என்னெல்லாம் இவங்க வாதாட வேண்டுமோ எல்லாமே ஏற்கனவே எழுத்துப்பூர்வமாக தகவல் அறிக்கையில் இருக்கிறது, அதனால் இவங்க புதுசாக எதுவும் பண்ண வேண்டியதில்லை. எதிர்த்தரப்புலேருந்து என்னெல்லாம் சாட்சிகள் கொண்டு வர்றாங்களோ அது ஒருவேளை குறுக்கு விசாரணை செய்யலாம், அந்த அளவுக்கு தான் இருக்கும், அது மேலே எதுவுமே இருக்காது. ஆனால் என்ன பண்ணுவோம் அமலாக்கத்துறை அப்படின்னா, இருக்கக்கூடிய சாட்சிகள் கலைந்து போகாமல் இருக்க, ஆவணங்கள் அழிந்து போகாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும், அதற்காக மேலும் காவல் நீட்டிப்பு வேண்டும் என்று கோரும், அவ்வளோதான். அதற்கு மேலே எதுவும் இருக்கும் தெரியல. அநேகமாக இதற்கு மேலும் இதில் வலு சேர்ப்பதற்கான எதிரும் ஆதாரங்கள் கிடைத்தால் அதை முழுமையாக கொண்டு வந்து அவ்வப்போது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும். இருக்கிறது தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா மீண்டும் கஸ்டடி எடுக்கிறதுக்கோ அதுக்காக வாய்ப்புகள் இருக்காது.
அநேகமாக இல்லைன்னு தோணுது. ஏன்னா ஏற்கனவே கூட நம்ம சொல்லியிருக்கோம், ஏன்னா இப்போ வெளியே வந்து நிறைய ரைட்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ இன்கம் டேக்ஸ் ரைடும் போயிட்டுருக்கு, இடி ரைடும் போயிட்டுருக்கு, அமைச்சர் தொடர்புடைய இடங்கள் உறவினர்கள் இல்லங்களே வந்து மீண்டும் மீண்டும் சோதனை போயிட்டுருக்கு. ஸோ அதில் ஏதாவது தகவல்கள், ஸோ அது மூலிமா ஏதாச்சும் கிடைக்குதுன்னா புது இதில் எனக்கு ஒன்றே ஒன்று தான், எனக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லணும்னா செய்திகளை சொல்லுது அமைச்சருக்கு தொடர்புடைய இடங்கள் அப்படிலாம் சொல்லுது, நான் அப்படிலாம் பார்க்குறது இல்லை. ஏன்னா இந்த வழக்குடன் அது தொடர்புடையதானாங்கிறது என்னால் உறுதிப்படுத்தி, ஆமாம் இந்த வழக்கு வந்து பழைய வழக்கு உறுதிப்படுத்திக் கொள்ள முடியவில்லை, இந்த வழக்கு தொடர்புடையதா அப்படின்லாம் உறுதிப்படுத்தல. அதனால் செய்திகள் அடிப்படையில் நம்ம அப்படிலாம் தீர்மானத்துக்கு வந்துவிட முடியாது, அப்படி செய்திகள் சொல்லுது அவ்வளோதான். ஸோ அதை அப்படியே நிறுத்திக்கலாம். இப்படி வேணாம், அமலாக்கத்துறை உண்மையிலேயே இதெல்லாம் கொண்டு போய் மாண்பு நீதிமன்றத்தை முன்னில் கொடுத்து இந்த வழக்குக்கான கூடுதல் அம்சங்கள் இது என்று சொல்லுகிற போது தான் நமது விவாதத்துக்கே வரும். அதுவரையில் அது விவாதத்துக்கு வராது, செய்திகள் தான் அவ்வளோதான். அது தனிப்பட்ட வழக்காகவும் இருக்கலாம், அது தெரியாது நமக்கு. இப்போ அடுத்து அமைச்சர் தரப்பு வந்து இப்போது அமர்வு நீதிமன்றத்தில் வந்து ஜாமீன் ஒன்று தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்து இப்போது ஹைகோர்ட் போவாங்களா சார், இல்லை மறுபடியும் மேல்முறையீடுக்காக, இல்லை சுப்ரீம் கோர்ட் போகிறதுக்கு வாய்ப்பு? அநேகமாக போவாங்க, மாண்புமை உயர்நீதிமன்றம் போகலாம், மாண்புமை உச்ச நீதிமன்றம் வழியில் போகலாம். எனக்கு தெரிவில் அநேகமாக மாண்புமை உயர்நீதிமன்றம் இதற்கு மேலே வேறு ஒரு தீர்ப்பு வழங்கணும்னு எதிர்பார்க்கல. ஏன்னா அவங்க தான் இப்போ சொல்லியிருக்காங்க, இன்னும் கேட்கும்போதே மாண்புமை உயர்நீதிமன்றம் நீங்கள் மாவனும் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தை அணுக வேண்டும் சொன்னதே வந்து மாண்புமை உயர்நீதிமன்றம் தான். ஸோ அவங்கள்ட்ட அப்படி சொல்லிட்ட போகிற அவங்க சொன்னதை தப்புன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கல. இப்போ உச்சநீதிமன்றத்தை அணுகலாம். ஆனால் பொதுவாகவே என்னை பொறுத்தவரையில் அமலாக்கத்துறையுடைய வழக்குகளில் இது மாதிரியாக பிணை உடனடியாக கிடைப்பதுங்கிறது கொஞ்சம் கடினமான விஷயந்தான். தொடர்ந்து சொல்லிட்டு வரோம், ஏன்னா வழக்கு மிகவும் வலுவான வழக்கு அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். சார், இப்போ அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இந்த ஜாமீன் மறுக்கப்பட்டது வந்து இந்த அமைச்சர் பதவியும் ஒரு காரணமாக இருக்கலாம்னு நீங்கள் ஒரு அசம்ஷனில் சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ இதன் பிறகு அமைச்சர் தரப்புலேருந்து என்ன மாதிரியான ஒரு எதிர்வினை எதிர்பார்க்கலாம் சார்? ஸோ என்னை பொறுத்த வரையில் இவர் பிணையில் வர வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக இவர் வந்து குறைந்த காலத்துக்காவது ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நாட்களுக்கு மட்டுமாவது இவரை அந்த முக்கிய பொறுப்பிலிருந்து விடுவிப்பது நல்லது என்று எனக்கு தோன்றுகிறது. அது வந்து பிணை கிடைப்பதற்கு அது ஒரு ஆதாயமாக இருக்கும் நான் தனிப்பட்ட முறையில் நான் கருதுகிறேன். மற்றபடி அவர்கள் அமைச்சராக மாண்புமிகு அமைச்சராக அவர்கள் தொடர்பில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எல்லா சாமானிய குடிமானும் போல தான் நானும் இல்லை, அதனால் அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்களை பற்றியுள்ள தனிப்பட்ட முறையில் பிணை கிடைப்பதற்கு அது மிகவும் ஆதாயமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அப்புறம் இரண்டாவது, நான் செய்திகள் பார்த்த வரையில் பிணை வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட அந்த வாதங்கள் அத்தனை வலுவானதாக இல்லையோ என்று எனக்கு தோன்றுகிறேன். நல்ல செய்திகள் பார்த்து தான் சொல்கிறேன்னா இன்னமும் வலுவான ஆதாரங்களாக வேறு எதுவுமே வேண்டாம், அவர் உடல்நலத்தை மட்டுமே காரணம் காட்டி கூட சொல்லலாம். மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார், மனதளவிலே மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி அது ஒரே ஒரு காரணமே போதும் நினைக்கிறேன். ஜாமீன் கோரி இவங்க அந்த தாக்கல் செய்த மனுவில் வந்து அந்த வலுவான காரணங்கள் வந்து கூறப்படாததும் ஒரே ஒரு காரணம். நான் தொடர்ந்து உங்கள்கிட்ட நம்முடைய நேர்காலத்தில் கூட நான் பல முறை சொல்லியிருக்கேன், நீங்கள் நிறைய காரணங்கள் சொல்வதுங்கிறது அவசியம் இல்லை, நிறைய குற்றச்சாட்டுகள் எடுக்க வேண்டும் அவசியம் இல்லை. நான் முதலே சொன்னோம், இந்த எஃப்ஐஆரில் கூட சொல்லுகிற போது எல்லா குற்றங்களையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து போட்டுட்டு ஒரு 20 குற்றங்களை வச்சுட்டு அதில் 15 குற்றங்கள் அதில் வந்து நிரூபிக்கப்பட முடியலன்னு வச்சுங்களேன், அது மாதிரி கொடுக்குறது வேண்டாங்கிற எது உங்களால் மிக நிச்சயமாக உறுதியாக நிரூபிக்க முடியுமோ அதை மட்டும் தாருங்கள் சொல்லுவோம். அதே மாதிரி தான் இப்போ பிணைக்கான காரணங்கள் சொல்லுகிற போது கூட ஒரே ஒரு காரணம் சொன்னாலுமே போதும், இதே ஒரு வலுவான காரணம் தான். ஏன்னா நமக்கே தெரியும், ஏற்கனவே வந்து அவர்களுக்கு வந்து பைபாஸ் நடந்திருக்குன்னு நீங்களே கூட சொல்லிங்க, இதே அறுவை சிகிச்சை நடந்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, மனதளவில் கூட மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார், அவருக்கு வந்து இப்போது சற்று மன ஆறுதல் மன நிம்மதி தேவை, அதனால் வெளியே வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் மனிதாபிமான அடிப்படையில் வெளியிடுங்கள்னு சொன்னாலே போகிறோம், மனிதாபிமானப்படையில் பிணை வேண்டும் சொன்னாலே போகிறோம்னு தோணுது. இதெல்லாம் இல்லாமல் வேறு ஏதேதோ வாதங்களை முன்வைக்கிற போது தான் அது வந்து பிணை தள்ளுபடி செய்யப்படுகிறதோ என்று தனிப்பட்ட முறையில் தோன்றுகிறது. இதென்னா எப்படி தான் நமக்கு தெரியும், அவங்க எல்லாருமே வந்து மிகவும் கற்றிருந்த மிகவும் புகழ்பெற்ற வழக்கறிஞர்கள், அவங்க தெரியாமல் இருக்க முடியாது. ஆனால் என்னை பொறுத்தவரை தனிப்பட்டவங்கள இது ஒன்று தான் சொல்லுவேன், மனிதாபமான அடிப்படையில் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். அவருக்கு வந்து உடல்நிலை மிக மோசமாக இருக்கிறது, வெளியில் வந்தால் அவர் கொஞ்சம் மன ஆறுதலாக இருக்கும், மனத்துக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும் அவருக்கு, அது இப்போது அவருக்கு தேவைப்படுகிறது அப்படின்னு சொன்னாலே அனைவரும் அதுவே போதும் நினைக்கிறேன். அது இல்லாமல் தரப்படுகிற வாதங்கள் தான் இதை மேலும் சிக்கலாக்குகிறதோ அப்படின்னு எனக்கு தோணுது. சார், இப்போ வந்து ஜாமீன் மனு மீது ஒரு மீன் அது ப்ரொசீடிங்ஸ் வரும்போது இடி தரப்பில் அப்போஸ் பண்ணுறாங்க, இன்னும் கொடுக்கக்கூடாதுன்ட்டு. ஒருவேளை நம்ம இன்னொரு ஆப்ஷன் நீங்கள் சொன்னீங்க சார், இப்போ நீதிமன்ற காவல் 2 நாட்களில் முடிய போகுது, ஸோ அதுக்கு மேலேயும் நீடி இப்போ தேவையில்லைன்ட்டு நீதிமன்றம் முடிவு பண்ணிச்சுன்னா அந்த சமயத்திலும் இடி தரப்புலேருந்து ஒரு நிச்சயமாக நீதிமன்றம் தொடர்ந்து இந்த அமலாக்கத்துறை சார்பாக தொடர்ந்து அழுத்தம் தரப்படும், அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். அதுக்காக தான் துறையே இருக்கிறது சரிங்களா, அங்கேருந்து வரக்கூடிய அழுத்தம்ங்கிறது அது வந்து தனிப்பட்ட நபர் மீதான ஒரு அழுத்தம் இல்லை, அதனால எந்த வழக்கை பேஸ் பண்ணி அவங்க ஒரு அழுத்தம் அது அவங்களுக்கு டியூட்டி இல்லையா, அவங்க அவங்களுக்கு டியூட்டி பண்ணுறாங்க, அதனால் தரக்கூடாது காவல் நீட்டிக்க வேண்டும் இப்படி தான் அவங்களும் சொல்லுவாங்க. அதனால் அது தொடர்ந்து நடந்துவிட்டு கூட தான் இருக்கும். இப்போது கூட நான் சொல்கிறது அதுதான் என்ன அப்படின்னா, இதை நம்ம அப்படி பார்க்காம நீதிமன்றத்து முன்னாலே இது ஒரு அரசியல் வழக்காக கொண்டு செல்லாமல் தனிப்பட்ட ஒரு வழக்காக செல்கிற போது ஒரு தனிநபராக பார்க்கிற போது அவருடைய வயது கருதி அல்லது அவருடைய உடல்நிலை கருதி அவருடைய முதுமை கருதி இது மாதிரியான காரணங்கள்
காரணங்களுக்காக நான் பிணை கேட்கிற போது கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் முதுமையெல்லாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. அப்போது உடல்நிலை மட்டும்தான் இருக்குது. உடல்நிலைக்கு காரணம் காட்டலாம், மிக நிச்சயமாக காரணம் காட்டலாம். அவங்க ஏற்கனவே அவர் வந்து சிகிச்சை பெற்றிருக்கிறாங்கிறது தெரியும். ஆனால் அது மட்டுமே இருந்தால் போதும், அந்த ஒற்றை காரணம் மட்டுமே இருந்தாலுமே அவரால் வெளியே வர முடியும் என்று தோன்றுகிறது. அந்த ஒற்றை காரணத்தை வெளியிடுவதற்கு முன்பாக அவர் வந்து அந்த பொறுப்பிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டால் இன்னும் சாதகமாக இருக்கும். இந்த இரண்டு தான் இந்த செயலிலேருந்து சொல்லணும்னு நான் நினைப்பேன். தனிப்பட்ட முறையில் இதனோட தனிப்பட்ட கருத்து. அதுக்கப்புறம் வழக்கறிஞர்கள் தான் முடிவு செய்யும். கண்டிப்பாக சார், நேரம் ஒதுக்கி இந்த வழக்கை பற்றி பல தகவலை ஷேர் பண்ணிட்டீங்க, உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. இயக்குனர் ராஜேஷ் இயக்கத்தில் ஹன்சிகா நடிப்பில் காதலும் காமெடியும் கலந்த MY3 வெப் சீரிஸ் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். ஒழுங்கற்ற மாதவிடாய், கர்ப்பப்பை கட்டி, கருக்குழாய் அடைப்பு, தைராய்டு போன்ற பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர்